ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 4 மாத குழந்தைக்கு நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகிறோன்னா அவங்களுக்கு பேசிக்கான என்னென்ன ஐட்டம்ஸ் தேவை, அதாவது எசென்ஷியல்ஸ் ஐட்டம் என்ன தேவையோ அதுதான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு 3.5 மந்த்ஸில் பேபி இருக்காங்க. நான் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது என்னோடய பேபிக்கு நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறனோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்றைக்கெல்லாம் வீடியோ போடுறேனோ அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் காட்டுற ஐட்டம்ஸ் எல்லாமே பேபியை ஒரு நாள் வெளியில் கூட்டிகிட்டு போனால், லைக் ஹாஸ்பிட்டல் விசிட், ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ், அப்போ இல்லாட்டி ஒன் டே நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணுறோன்னா அப்போ என்னென்ன தேவையோ அதை தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். டைப்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது கிளாத் டைப்பர் அப்படி இல்லாட்டி நாப்பிஸ் யூஸ் பண்ணோன்னா அது குழந்தைக்குமே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளுக்குமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு சேஞ்சிங் மேட் அண்ட் காட்டன் துணி இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், அதுவும் எடுத்துக்கோங்க. தென் வெட் வைப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேபி ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பேபிஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ். ஆப்வியஸாக 1 or 2 வந்து பத்தாது. ஸோ மேக் ஷுர் 3-4 sets எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 ஃபேஸ் டவல்ஸ் எடுத்துக்கோங்க. குழந்தைங்க ஜென்ரலாகவே ஃபீட் பண்ணதுக்கப்புறமா கக்குவாங்க. ஸோ அதை வந்து வைப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டவல்ஸ் எடுத்துக்கோங்க. நியூபோர்ன் பேபிஸ்க்கெல்லாம் வார்மாக இருந்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இன் தட் கேஸ் அவங்கள வார்மாக வச்சுக்கிறதுக்காக சாக்ஸ் அண்ட் கேப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கம்ஸ் காட்டன் டவல் அண்ட் பிளாங்கெட்ஸ். ஸோ அவங்க தூங்கும் போது அவங்கள வார்மாக வச்சுக்கிறதுக்கு இல்லை ஸ்பேடில் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பேபி டாய் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டாய், அப்போ இல்லாட்டி அவங்க ரொம்ப பழக்கப்பட்டமான ஒரு டாயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அவங்க அழுகும் போதோ இல்லை ரொம்ப கிராங்கியாக பிஹேவ் பண்ணும் போதோ அதை வச்சு நம்மளால் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஃபைனலாக ஒரு 3-4 டிஸ்போசபிள் கார்பேஜ் பேக் எடுத்துக்கோங்க. நம்ம டயபர் டிஸ்போஸ் பண்ண கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ அவங்க கிளாத் ஏதாவது வெட்டாயிருச்சு இல்லை ரொம்ப அழுக்காயிருச்சுன்னா அதை வச்சுக்கிறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைப்பர் பேக்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான டைப்பர் பேக்ஸ் இருக்குது. வெரைட்டிஸ் ஆஃப் டைப்பர் பேக்ஸ் அண்ட் மாடல் மாடலாக இருக்கும். ஆனால் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் பேபிக்காக நீங்கள் மார்க்கெட்டில் எது தேடினாலுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நம்ம இந்த திங்ஸ்லாம் வைக்க அவ்வளோ எக்ஸ்பென்சிவான பேக் அவசியமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு நார்மல் பேக் பேக் இருந்தால் ஓகே, அப்படி இல்லாட்டி ஒரு லேப்டாப் பேக்கில் கூட நம்ம இதில் வச்சுக்கலாம். என்ன ஒன்று, நம்மளுக்கு ஒரு 2-3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நார்மல் பேக் பேக் பேக்கில் அண்ட் லேப்டாப் பேக்கில் இப்போ நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வச்ச மாதிரி வருது. நம்ம அதுவே கூட யூஸ் பண்ணிக்கலாம் டைப்பர் பேக்காகவும். நான் சொன்ன மாதிரி நான் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல டைப்பர் பேக்குக்கு. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பேக் பேக் இருந்தது. ஸோ அதுவே தான் நான் டைப்பர் பேக்காக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்தமாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் அப்படி இல்லாட்டி ஏதாவது எமர்ஜென்சியாக தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். டைப்பர் ரேஷ் க்ரீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ராவல் பண்ணும்போது நம்ம பேபிஸ்க்கு எப்போவுமே வந்து டைப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்சோ அவங்களுக்கு சேஞ்ச் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிடும். ஸோ ரேஷஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ரேஷ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். பட் உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நான் ரேஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். யா, தட்ஸ் இட். என்னோடய பேபி வெளில கூட்டிகிட்டு போகும்போது இதெல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு போவேன் டு கீப் இம் கம்ஃபர்டபுள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஃபேமிலியில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது நியூ மாம் அப்படியே எக்ஸ்பெக்டிங் மாமா இருந்தாங்கன்னா அவங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட வரேன். அன்டில் தென், பாய் அண்ட் டேக் கேர்.